ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி 9th மேத்ஸ் கனமொழி பயிற்சி 1.4 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ரீட் பண்ணிவிட்டு சம்க்குள்ளே போகலாம். பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ரெண்டு பி கியூ அப்படின்னு சொல்லி ரெண்டு கணங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பரிமாற்று பண்புனா நமக்கு தெரியும், ஏ யூனியன் அதாவது சேர்ப்புக்கு பரிமாற்று பண்பு இருக்குது, வெட்டுக்கும் பரிமாற்று பண்பு இருக்குது. சேர்ப்பு பரிமாற்று பண்பு என்ன? ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு A union B is equal to B union A. அதே மாதிரி வெட்டுக்கான பரிமாற்று பண்பு என்ன? A intersection B is equal to B intersection A. இது வந்து நார்மலாக ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட்டு கொடுத்தா நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். நமக்கு இங்கே வந்து பி கியூன்னு கொடுத்துருக்கிறதுனால நாம் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி யூனியன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ யூனியன் பி. அதே மாதிரி P intersection Q is equal to Q intersection P அப்படின்னு சொல்லி நாம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு செட்டும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. இதை நாம் பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதிட்டு நாம் இந்த பரிமாற்று பண்பை சோதிக்கணும். ஸோ இப்போ வந்து P அப்படிங்கிற செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P அப்படிங்கிற செட்டில் Xன்றது உறுப்பு, வேர் X என்பது 2 மற்றும் 7 இடையே உள்ள மெய்யெண்கள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Q அப்படிங்கிற செட்லையுமே எக்ஸ் அப்படிங்கிறது உறுப்பாக இருந்தது அப்படின்னா, எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7 இடையே உள்ள விகிதமுறா எண்கள். ரெண்டுலையுமே வந்து நமக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா 2-7 மட்டும்தான் அப்படிங்கிறதுனால 2-7 இடையில இருக்கிற நம்பர் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே வந்து பியில் வந்து மெய்யெண்கள்னு கொடுத்துருக்காங்க, கியூவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெய் எண்கள்னா என்ன நமக்கு தெரியும், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், பின்ன எண்கள், இயல் எண், மெய் எண், எல்லா எண்களுமே சேர்ந்தது தான் நமக்கு மெய் எண்ணில் வரும். மெய் எண் அப்படின்னு சொல்லும்போது 2-7 நடுவில் இருக்கிற எல்லா எண்களும் வந்துடும். அதே 2-7 நடையில் நடுவில் இருக்கிற விகிதமுறா எண்களை மட்டும் கியூவில் வந்து நம்ம எடுத்து எழுதணும். இப்போ நாம எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் வச்சு இந்த பி கியூ அப்படிங்கிற செட்டை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாம பி அப்படிங்கிற செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-7 நடுவில் உள்ள மெய்யெண்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது விகிதமுறு விகிதமுறா எல்லாமே வரும். நாம் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் மட்டும் எழுதி அதை வச்சு நாம் இந்த சம் பண்ண போகிறோம். 2-7 சொல்லும்போது 2 மற்றும் 7 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 2-7 நமக்கு லிமிட்ல வராது, அது உள்ளுக்கு இருக்கிற அது 2 நடுவில் உள்ள எண்கள் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ 3, 4, 5, 6 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். ஆனால் இந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற விகிதமுறு விகிதமுறா எல்லா எண்களும் வரும். அதனால நாம் கொஞ்சம் விகிதமுறா எண்களையும் எடுத்து எழுதிக்கலாம். இதில் இப்போ 2 அப்படிங்கிறது எந்த நம்பருடைய எந்த நம்பருக்கு ரூட் எடுத்தால் நமக்கு 2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √4 வேல்யூ தான் 2. ஸோ √4 வரைக்கும் நமக்கு வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே வராது. ஸோ √5 நாம் எழுத போகிறோம். √5, √6, √7, √8 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நிறையா. எல்லா நம்பர்ஸுக்குமே வந்து இப்போ √12 எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதையும் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2×2×3 இந்த மாதிரி வரும். இது 2√3 இதோட வேல்யூ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஸோ இது இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இது உள்ளுக்க வரும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி கியூ அப்படிங்கிற செட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த கியூ அப்படிங்கிற செட்டுக்கு வந்து 2 மற்றும் 7 நடுவில் உள்ள விகிதமுறா எண்கள் மட்டும் இந்த செட்டுக்குள்ளே வரணும். ஸோ √5, √6, √7, √8 அப்படிங்கிற இந்த எண்கள் மட்டும்தான் இந்த கியூ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே வரும். இப்போ வந்து நாம் பியையும் கியூவையும் பட்டியல் முறையில் எடுத்து எழுதிட்டோம். இனிமேல் நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பரிமாற்று பண்பை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ பி யூனியன் கியூ கேல்குலேட் பண்ண போகிறோம். பி யூனியன் கியூ கேல்குலேட் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து இந்த ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 3, 4, 5, 6 √5, √6, √7, √8 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே இது உள்ளுக்க வரும். அதே மாதிரி கியூ யூனியன் பி கியூ யூனியன் பி கால்குலேட் பண்ணும்போது அதுவும் திருப்பி இது ரெண்டையும் சேர்த்து தான் எழுத போகிறோம். ஸோ இந்த இதுக்கு வந்த அதே எலமெண்ட்ஸ் தான் இங்கேயும் வரும். ஸோ 3, 4, 5, 6
ரூட் ஃபைவ், ரூட் சிக்ஸ், ரூட் செவன், ரூட் எயிட் எல்லா நம்பர்ஸுமே வரும். மெய் எண்கள்னு சொன்னதுனால தான் நம்ம ரெண்டையுமே சேர்த்து எழுதியிருக்கோம் இங்கே. இப்போ நமக்கு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஒன் இதை ஈக்குவேஷன் டூவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ நமக்கு என்ன தெரியும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ பி யூனியன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ யூனியன் பி. அப்போது நம்ம இதிலேருந்து என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P மற்றும் Q அப்படிங்கிற கணங்களுக்கான சேர்ப்பு வந்து பரிமாற்று பண்பு உடையது. இப்போ வந்து நம்ம சேர்ப்புக்கு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து நாம வெட்டுக்கு கண்டுபிடிக்க போறோம். இப்போ நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, பி இன்டர்செக்ஷன் கியூ கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு செட்டுக்கும் பொதுவான உறுப்புகள் கண்டுபிடிக்கும் போது இந்த கியூ அப்படிங்கிற செட்டில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நமக்கு வரும். இந்த ரூட் ஃபைவ், ரூட் சிக்ஸ் இந்த மாதிரி இந்த உறுப்புகள் எல்லாமே கியூவில் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நமக்கு இந்த பொதுவான உறுப்புகளில் வரும். ஸோ ரூட் ஃபைவ், ரூட் சிக்ஸ், ரூட் செவன், ரூட் எயிட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கியூ இன்டர்செக்ஷன் பி, Q இன்டர்செக்ஷன் P வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுக்கும் திருப்பியும் Q அண்ட் P ரெண்டுக்கும் உள்ள பொதுவான உறுப்புகள் தான். ஸோ நமக்கு Q அப்படிங்கிற செட்டில் இருக்கிற இந்த உறுப்புகள் எல்லாமே திருப்பி கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ P இன்டர்செக்ஷன் Q இஸ் ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம், P மற்றும் Q அப்படிங்கிற கணங்களுக்கான வெட்டு பரிமாற்று பண்பு உடையது. அவ்வளவுதான். இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கனமொழி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.